படுத்தா தூங்க மாட்டேங்கிறீங்க, யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவங்களும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பேசுனது போதும்னு நீங்கள் நினச்சாலும் அவங்க உங்ககிட்ட பேசுகிறத நிறுத்துகிற மாதிரி தெரியல. காலையில் எழும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஓவர் திங்கிங் எல்லாருக்குமே இருக்க ஒரு இஷ்யூ தான். அதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த ஓவர் திங்கிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ, நம்ம எல்லாருமே ஓவர் திங்க் பண்ணுறோம் இல்லையா, பட் இது ஒரு பெரிய இஷ்யூவாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, உங்களுக்கு யாராவது அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நம்பலாம். அண்ட் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுடைய அபண்டன்ட் பிளெஸிங்ஸ் நமக்கு வரும் இல்லையா. மார்க்கஸ் ஔரேலியஸ் 100 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அறிஞர். இவர் அந்த காலத்தில் ஸ்காலர்னு கூட சொல்லுவாங்க. இவர் நம்ம வாழ்க்கையே நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்து தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல கேட்கவே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், இது எல்லாரும் சொல்லுவோம். அப்போ நல்லதே நினச்சிங்கன்னா நல்ல வாழ்க்கை அமையும். தவறான சிந்தனைகள் இருந்தால் அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் பிரதிபலிக்கும்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு. இதுதான் உண்மைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியே ஆகணும். பொறுமையாக கேளுங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த கதை உங்களை இன்ஸ்பயர் பண்ணும், உங்களை இன்னும் யோசிக்க வைக்கும், பாசிட்டிவாக. ஒரு சன்னியாசிக்கிட்ட ஒரு பையன் வந்து கேட்டாராம், என்னுடைய எண்ணங்களை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அந்த எண்ணங்கள் எனக்கு நிறைய மன வலியையும் கஷ்டத்தையும் கொடுக்குது. இது இவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சும் என்னால் இதை விட்டு மீண்டு வரவே முடியல, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக அந்த சன்னியாசிக்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த சன்னியாசி கேட்குறாராம், சரி என்கிட்டேருந்து நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்டோன்னே. அந்த பையன், ஏதாவது மந்திரம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன், நான் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி பார்க்குறேன், பயன்படுத்தி பார்க்குறேன், அப்படியாவது எனக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த சன்னியாசி உடனே அந்த பையனை ரொம்ப உத்து கவனிக்கிறார். ஆழ்ந்த கவனத்துக்கு அப்புறம், எண்ணங்களுக்கு அப்புறம் அவர் கேட்குறாரு, மந்திரம் கேட்குறியே, மந்திரத்துக்கு பதிலாக நீ ஏன் மெடிடேஷன் பண்ணக்கூடாது? நம்மளுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தியானத்தை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன், ஐயா எனக்கு தியானத்தை பற்றி மட்டும் சொல்லாதீங்க, என்னால் அதை பண்ணவே முடியறதில்ல அப்படின்னு நேர்பட சொல்லவும் சன்னியாசிக்கு ஒன்றுமே புரியல. ஏன்பா உன்னால் தியானம் பண்ண முடியல அப்படின்னு கேட்ட உடனே, தியானம் பண்ணணும்னு நினச்சி உட்காந்தாலே என் மனசுக்குள்ளே 1000 சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஓயா அலை மாதிரி அது என்னை முட்டிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது. என்னை தியானம் மட்டும் பண்ண சொல்லாதீங்க ஐயா, அதனால தான் உங்ககிட்ட ஏதாவது மந்திரம் இருக்குமான்னு கேட்கலான்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்படி சொன்ன அந்த பையன் வார்த்தைகளை கேட்ட உடனே சன்னியாசி வந்து, சரி போ, உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன், என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்கிறார். பக்கத்தில் அந்த பையன் ரொம்ப பவ்யமாக வந்தோடனே அந்த பையனோட காதுகளில் ஒரு மந்திரத்தை சொல்கிறார். யாருக்குமே கேட்கல. அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா நீங்கள் இதை சொல்கிறத கேட்கும்போதே என் மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வருதே, நான் இதை கண்டிப்பாக நான் இதை ட்ரை பண்ண போகிறேன், இன்றைக்கே நான் அதை செஞ்சு பார்க்க போகிறேன், ரொம்ப நன்றி ஐயா. அப்போது அந்த பையன் கிளம்பும் போது இந்த சன்னியாசி சொல்கிறாரு, தம்பி நீ இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். இந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது குரங்குகள் பற்றி நீ யோசிக்கவே கூடாது அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறார். உடனே அந்த பையன், குரங்கா அப்படின்னு, ஆமாம்ப்பா குரங்கு பற்றியே யோசிக்காத. உடனே அந்த பையன் சொல்கிறான், என்னையா குரங்கு பற்றி நான் ஏன் யோசிக்க போகிறேன், இவ்வளோ நேரம் எனக்கு அதை பற்றின சிந்தனை கூட இல்லை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ குரங்கா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கே, ஏன் ஐயா அதை சொன்னீங்க, நான் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குப்பா, போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே இவனும் கட 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 கடன்னு வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணுமே, இருட்டுறதுக்குள்ளே போகணுன்ட்டு கட கட கடன்னு வீட்டுக்கு ஓடுறான். ஓடிட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். மெதுவாக ஒரு தடவை அந்த மந்திரத்தை சொல்லும்போது திடீர்னு அவன் மனசுக்குள்ளே குரங்கு தெரியுது. என்னடா இது, இவ்வளோ நாள் நமக்கு சிந்தனை தான் நம்மளோட பிரச்சனையாக இருந்தது, எவ்வளோ யோசிச்சிருக்கோம், எவ்வளோ நினச்சிருக்கோம், ஆனால் குரங்கு வந்ததே இல்லையே, என்னது இது, புதுசாக குரங்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து திருப்பி அவன் அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். திருப்பியும் குரங்கு தெரியுது அவனுக்கு, அவனோட எண்ணங்களில் குரங்கு தெரியுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை அந்த சன்னியாசி சொன்னாரே, அந்த குரங்கு தான் இப்போ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதா, நம்மளை தொந்தரவு செய்தா அப்படின்னு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறான், கொஞ்சம் கோபம் வருது அவனுக்கு. திருப்பி இல்லை இல்லை இதெல்லாம் கிடையாதுன்னு திருப்பி போய் நல்லா கை காலெலாம் அலம்பிட்டு வந்து மூஞ்செல்லாம் அலம்பிட்டு வந்து உட்காடுறான். வந்து உட்காந்துட்டு நல்லா கதவெல்லாம் திறந்து விட்டுறான், நல்லா காற்று வரட்டும் அப்படின்னு கதவெல்லாம் திறந்து விட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு திருப்பி அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். திருப்பியும் குரங்குகள், இந்த தடவை ஒன்றோ ரெண்டோ இல்லை, நிறையா குரங்குகள் அவன் சிந்தனையில் ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது.
என்னது இது, இவர் இந்த மாதிரி குரங்கை பற்றி யோசிக்காதன்னு சொல்லியிருந்தால் கூட நான் அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன் போல இருக்கே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கோவம். நான் இன்றைக்கி இந்த மந்திரத்தை சொல்லவே போகிறதில்ல அப்படின்ட்டு ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டான். காலையில் குடு 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 குடுக்குன்னு அந்த சன்னியாசிக்கிட்ட போகிறான். அவர், இன்றைக்கி ஒரு வார்த்தை நான் கேட்டுற போகிறேன், நான் என்ன பெருசாக உதவி கேட்டுட்டேன், இவங்கெல்லாம் தினசரி தியானம் பண்ணுறாங்க, ஒரே ஒரு உதவி கேட்டேன், அந்த ஒரு உதவியையும் இந்த சன்னியாசி செய்யாமல் இப்படி சதி பண்ணிட்டாரு. அப்படி அந்த மாதிரி யோசிக்கும் போது கூட அவனை சுற்றி என்னமோ நிறைய குரங்குகள் இருக்க மாதிரியே அவனுக்கு வருது. எண்ணங்கள் வந்து குரங்கையும் குரங்கை சுற்றியும் மட்டும்தான் இருக்குது, குரங்கு சத்தம் மட்டும்தான் அவன் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த சன்னியாசிக்கிட்ட அப்படியே கோபமாக போய், என்னையா இப்படி பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், ஒரு மந்திரம் தானே கேட்டேன், ஏன் ஐயா இப்படி குரங்குகள் பற்றிலாம் என்கிட்ட சொல்லி என்னோடய இரவே குரங்குகளாக மாறிப்போச்சு, என்னை சுற்றிக்கிட்டு நான் தூங்கும்போது கூட குரங்குகளாக என்னை சுற்றி விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ கஷ்டமாக போச்சு ஐயா அப்படின்னு ரொம்ப கோவத்தோடையே அவன் சொல்கிறான். உடனே அந்த சன்னியாசி சிரிச்சுட்டு, இன்னைக்கு அந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லு பார்ப்போம், நிறைய தைரியத்தோடவும் உற்சாகத்தோடையும் அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவனும் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு உட்காந்து மந்திரத்தை சொல்கிறான். இந்த தடவை எந்த ஒரு குரங்கு சத்தமோ, குரங்கு விளையாடுறதோ, குரங்கு அவங்ககிட்ட பேசுகிறதோ எந்த ஒரு சிந்தனையும் அவனுக்கு வரலை. உடனே அடுத்த நாள் ஓடி போகிற அந்த சன்னியாசிக்கிட்ட, ஐயா நேற்று உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன், ஒரு வினாடி கூட என்னை விடாமல் அந்த குரங்குகள் சத்தமும் அந்த ஒளியும் என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தது, ஆனால் நேற்று அந்த மந்திரத்தை நான் சொல்லும்போது என்னையே அறியாத ஒரு நிம்மதி எனக்கு கிடச்சிது, ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு ரொம்ப வருடங்கள் கழித்து நேற்று தான் நான் போனேன், ஒரு நாள் ஆழ்ந்த தூக்கமே எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது, இதுக்கு என்னையா காரணம், எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கால்களில் இவன் வளரான். இதுக்கும் ஒரு சிறிய புன்னகையை விரிச்சிட்டு அந்த சன்னியாசி சொன்னாராம், உன்னுடைய மனசு ஸ்ப்ரிங் மாதிரி, நீ எது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு உன்னை சப்ரஸ் பண்ணிக்கிறியோ, எது வேண்டான்னு நீ ரொம்ப ஆழ்ந்து நினைக்கிறியோ அதுதான் திருப்பி திருப்பி உன்கிட்ட வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னாராம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு எண்ணம் வேண்டாம் வேண்டான்னு நினைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த எண்ணம் வலுப்பெறும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். தியானம் செய்யும்போது உன்னுடைய எண்ணங்களை அழைப்பாய விடு, உன்னுடைய எண்ணங்களை நீ கவனிக்க ஆரம்பி, உன்னுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பி. ஒரு நாள் தியானம் பண்ணால் பத்தாது, தினசரி தியானம் பண்ணு, அது உன் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராம். இப்போ நான் சொன்ன கதை ஒரு சின்ன கதையாக இருக்கலாம், பட் நீங்கள் எந்த சிந்தனை உங்களுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சிந்தனை தான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்துதா, வந்துக்கிட்டே இருக்கா, அலைகள் மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கா, அப்போது நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அதை நீங்கள் தட்டி தட்டி அழுத்தி வைக்கும்போது அது திருப்பி திருப்பி உங்களை நோக்கி ரொம்ப வலுவாக உங்களை வந்து அடையும். உங்களுடைய எண்ணங்களோட நீங்கள் சண்டை போடாதீங்க, இதுதான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்மளுக்கு மறுபடி மறுபடி வரும், எந்த எண்ணங்கள் நமக்கு வேண்டவே வேண்டான்னு நினைப்போம்? ஒன்று, கடந்த கால வாழ்க்கையுடைய நினைவுகள், நமக்கு பிடிக்காத நிறைய சம்பவங்கள், யாராவது நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம், அது மெமரிஸாக ஞாபகங்களாக நம்ம மூளையில் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும், என்றைக்காவது ஒரு நாள் திருப்பி திருப்பி அது நம்மக்கிட்ட வரும், இதெல்லாம் கூடவா நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்மளே நாம் கேட்டுக்கிற அளவுக்கு அந்த சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக நமக்கு திருப்பி வரும். ரெண்டாவது, நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்மளுடைய வருங்காலத்தை பற்றி நம்ம ரொம்ப யோசித்து கவலைப்படுறது, இந்த எண்ணமும் நமக்கு மறுபடி மறுபடியும் வரதான் செய்யும். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க, உங்களுடைய முதலாளியோ இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ நாளைக்கு நீ வா வந்தோன்னே என்னை வந்து பாரு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு சில விஷயங்களை பேசணும்னு சொல்லிட்டா போதும், அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்குள்ளே நம்ம மனசு ஒரு போராட்டம் போடும் பாருங்கள், அதுக்கு அளவே கிடையாது, என்னத்துக்காக என்னை கூப்பிட்டுருப்பாங்க, அது என்னன்னு கேட்குற அளவுக்கு கூட நமக்கு ஒரு சில நேரத்தில் தைரியம் இருக்காது, பட் இரவு தூங்குறதுக்கும் அடுத்த நாள் காலையில் விடியறதுக்கும் நடுவில் அப்படி ஒரு போராட்டத்தை நம்ம சந்திச்சிருவோம், அந்த போராட்டத்துக்கு அளவும் இல்லை, அதுக்கு பேரும் இல்லை. ஆனால் யாருக்கு தெரியும், அடுத்த நாள் நம்ம ஆஃபீஸ்க்கு போய் நின்னா அந்த பாஸோ ஃப்ரெண்டோ, ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இரவு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது ஒரு நொடியில் மறைஞ்சிரும். ஆனால் அந்த தூக்கமில்லா இரவு நம்ம உடம்பை எவ்வளோ பாதிச்சிருக்கோன்னு கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சு பார்க்குறது இல்லைல்ல. இப்போ நான் சொன்ன உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் தான், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னா அடுத்த நொடி நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு நம்ம மூளையை மங்க வைக்கிற அளவுக்கான சக்தி. மூணாவதா, ஓவர் அனலைசிங், ஒரே விஷயத்தை திருப்பி 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 யோசிக்கிறது, இப்படி பண்ணியிருக்கணுமோ, இப்படி தான் நடக்கணுமோ, இப்படி பண்ணா என்ன, அப்படி பண்ணா என்ன,
இப்படி செஞ்சுருந்தா இப்படி ஆயிருக்காதோ, இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் ஓவராக அனலைஸ் பண்ணுறது, இந்த சம்பவத்தை குத்தி கொதறி அது ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நம்ம அதை போட்டு யோசிச்சுருவோம். நடந்தது நடந்தவை அப்படின்ற எண்ணமே நமக்கு வராது. நாலாவதாக நம்ம சொல்ல போகிறது சோஷியல் ஆங்ஸைட்டி. இது மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நினச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். ஐயோ இவ்வளோ அவமானமாகி போச்சு, இவ்வளோ கௌரவ பிரச்சனை ஆகிப்போச்சு, அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி செஞ்சிட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க, இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நாளைக்கு நாங்கள் போய் நின்னால் எனக்கு மரியாதை இருக்குமா, இப்படி நம்மளுடைய ஓவர் திங்கிங் அதிகப்படியான யோசனை நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு சில நேரத்தில் இந்த ஓவர் திங்கிங்கே நமக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி யோசிக்கலைன்னா நம்மளே யோசிக்க ஆரம்பிச்சிடும், ஏன் இன்றைக்கி நம்மளுக்கு எதுவுமே யோசனையே வரல, என்னாச்சு நமக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நம்மளே பெசாமப்படுத்திருக்கும் போது யோசிக்க ஆரம்பிச்சிருவோமா, அந்த அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய மைண்ட் மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு நமக்கு 70,000 to 80,000 எண்ணங்கள் வருமா, அதில் எவ்வளோ எண்ணங்களை நம்ம கவனிக்கிறோம் தெரியுமா, ரிசர்ச் சொல்லுது 3% எண்ணங்களை தான் நம்ம மைண்ட் ரெக்கக்னைஸே பண்ணுதான். நம்ம மூளைக்கு 3% எண்ணம் தான் புரியுதான், மற்ற எல்லாமே புரியாத எண்ணங்கள் குப்பை அப்படின்றத இன்றைக்கி ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ நம்ம 4 வகைகள் பார்த்தோம், என்ன மாதிரியான ஓவர் திங்கிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு 4 வகைகள் பிரிச்சிருக்காங்க. ஆனால் ஏன் நம்ம இப்படி ஓவர் திங்க் பண்ணுறோன்றதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா, த ரியல் ரீசன், ஒன்று அந்த பிரச்சனை. நமக்கு பாதி நேரத்தில் நமக்கு என்ன பிரச்சனைன்றதே தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு சோஷியல் மீடியா இன்றைக்கி நிறையா இருக்குது, பரவலாக இருக்குது, நம்ம பாதி நேரம் மொபைலில் செலவழிக்கிற நேரமே இது தான், நம்ம வாழ்க்கையிலே இன்றைக்கி பாதி நேரம் செலவழிக்கிறதே இந்த விஷயத்தில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பழைய நண்பர்களுடைய புகைப்படம்லாம் பார்த்தா நமக்கே ஒன்றும் புரியாது, என்ன இவங்கள இன்றைக்கி இப்படி இருக்காங்க, அன்றைக்கி இவங்கள விட நம்ம நல்லா இருந்தோமே, அன்னைக்கு ஆரம்பிக்கும், அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போடுவோம் பிரச்சனைக்கு, அன்னையிலேருந்து அவங்க எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்களே, நான் நல்லா தானே இருந்தேன், சந்தோஷமாக தானே இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி ஏன் மாறிப்போச்சு, இப்படி ஒன்றடுத்து இனம் புரியாத பிரச்சனைகள்லேயே பாதினால் நமக்கு பிரச்சனையாக முடிஞ்சிருது. என்ன பிரச்சனை, இது ஒரு பிரச்சனையா, ஆனால் பிரச்சனைன்றது தெரியாமலேயே அது பிரச்சனைன்னு நம்ம நினச்சி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ரியல் ரீசன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்மளுடைய டிசையர்ஸ், அதாவது நம்மளுடைய ஆசைகள். நிஜமாகவே இது ஆசையா, இல்லை இது எல்லாரும் வச்சுருக்காங்க அதனால் நமக்கு இது தேவைப்படுதா அப்படின்றதுலையும் நமக்கு ஒரு கவனம் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு கார் வாங்கிட்டாங்களா, நம்ம அளவுக்கு தான் சம்பாதிக்கிறாங்க ஆனாலும் அவங்க கார் வாங்கிட்டாங்க, எப்படி வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ப்ரெஷரை நம்மளே எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கு டெய்லி கார் தேவையா, எதுக்குங்க காரு, வீட்டு பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது, வீட்டு பக்கத்துலேயே பீச் இருக்குது, நடந்து போனால் எல்லாமே நமக்கு கிடைக்கும், நல்லா சுத்தமான காற்றும் கிடைக்கிற இடமா இருக்குது. ஒரு வேளை வேலைக்கு ரொம்ப தூரம் போகணுமோ, இல்லைங்க பஸ் வரும் நேராக வந்து ஏறினேன்னா நேராக ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு வாசல்லையே போய் நிறுத்திடும், அப்போ என்னத்துக்கு காரு, அந்த சிந்தனை நமக்கு வராது, நானும் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவனும் அவ்வளோ சம்பாதிக்கிறான் அவன் எப்படி கார் வாங்குகிறான், இப்படி ஆசைகள். அப்போ அது நிறைவேறலைன்னா அது இன்னும் அடுத்த பிரச்சனை ஆகிடும். மூணாவது நம்மளுடைய ஃப்யூச்சர், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்யூச்சர் பற்றின நம்மளுடைய சிந்தனைகள். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்க போதோ அப்படின்ற எண்ணமே நம்மளை தினசரியும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ எது தான் பவர்ஃபுல், எது தான் சக்தி வாய்ந்தது, எண்ணங்கள் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறோம், அதையும் தாண்டி ஏதாவது பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. டோனி ராபின்ஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தது என்ன தெரியுமா, இப்போ த ப்ரெசண்ட் நவ், தோ இந்த நொடி தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. கடந்த கால வாழ்க்கை நமக்கு வழியை தான் கொடுக்கும், அது ஏன் வழியை கொடுக்குது, நம்ம ஏன் அதை யோசிக்கிறோன்னா திருப்பி திருப்பி நம்ம அட்டென்ஷன் ஒரு ரீப்ளே பட்டனை கிளிக் பண்ணி நம்ம அதையே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சிந்தனைகளை நம்ம ஆல்டர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பே எடுக்கலையே, ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் இதை தான் யோசிப்பேன் அப்படின்ற சிந்தனையிலேயே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன செய்யலாம், ஒரு 5 வழிகளை நான் பார்த்துருக்கேங்க, நிறைய புத்தகங்களையும் படிச்சிருக்கேன். சரி, ஓவர் திங்கிங்கை கடந்து வரத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், முதல் விஷயம் புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க. புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கும் போது 100% நமக்கு ஃபோக்கஸ் தேவை. அதை கற்றுக்கிட்டு நம்ம எதாவது அதை வச்சு செய்யணும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து புதுசாக ஒரு மொழி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அந்த மொழிக்கு ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ணணும். நானும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கற்றுக்காமல் அந்த மொழியை வச்சு நம்ம கற்றுக்கிட்டு ஒன்றா
அதுக்கான வேலை வாய்ப்புகளை தேடணும். இல்லை அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு வருமானமாக மாற்றும் பொழுது நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டு அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு நம்ம சிந்தனையை மாற்றுறது ஒரு சிறந்த வழி. ரெண்டாவது, வாயை விட்டு சொல். இதை நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையா, எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலையா, ஒன்றா அந்த பர்சன் உங்களை கஷ்டப்படுத்துகிற எண்ணங்களை உங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்கள், அவங்கக்கிட்டே போய் பேசிடுங்க. அப்படி இல்லை அவங்கக்கிட்ட பேச முடியலையா, உங்கள் ஃபோன் எடுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்கள், அவங்கள திட்டணுமா திட்டுங்க, புகழணுமா புகழுங்க, பேசணுமா பேசி தீக்கணுமா பேசி தீத்துருங்க. ஆனால் அது அதோடு முடியும் பொழுது நிம்மதியாக இருக்கும். பேசி முடிச்சுட்டு டிலீட் பண்ணிடுங்க, அதை அழிச்சிருங்க, ரொம்ப சந்தோஷத்தையும் நிம்மதியும் உங்களுக்கு கொடுக்கும். மூணாவது, எழுதுங்க. டேவிட் ஆலன் கெட்டிங் திங்ஸ் டன் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார், ரைட் யுவர் தாட்ஸ். உங்களை கஷ்டப்படுத்துகிற அந்த எண்ணங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி நினச்சிட்டே இருக்கீங்க பாருங்கள், அதை எழுதுங்கன்னு சொல்கிறாரு. இதை தான் ஒரு ஒரு வீடியோலையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய எண்ணங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பிரெயின் டம்பிங் பண்ணுங்கள், எழுதுங்க, எழுதி கிழிச்சு போடுங்க இல்லை எரிச்சு போடுங்க, உங்கள் புத்திக்கு அது ரொம்ப நிம்மதியை கொடுக்கும் அப்படின்றத. நாலாவதாக, தூங்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் உறங்குறதுக்கு முன்னாடி உங்களை முதல்ல மன்னிச்சுக்கோங்க, மற்றவர்களையும் மன்னிச்சு விட்டுருங்க. இது ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும். என்ன சுதந்திரம், எண்ணங்களுடைய சுதந்திரம். நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏங்க அவ்வளோ அவங்க ஃப்ளோ ஒருத்தரை பற்றி யோசிக்க போகிறீங்க இல்லை ஒரு சம்பவத்தை பற்றி யோசிக்க போகிறீங்க. அண்ட் அஞ்சாவதா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ஆயிரம் ஏன் கோடிக்கணக்கான பிரச்சனை இருந்தாலும் ஒரே அதுக்கான சல்யூஷன் மெடிடேஷன். மெடிடேஷன்னா என்னென்னு ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மெடிடேஷன் பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்படி உங்களை சுற்றி யாரோ ஒருத்தர் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்களா, ஒழுங்காக உறங்க மாட்டேங்கிறாங்களா, உடல் ரீதியாக ரொம்ப அவஸ்தப்படுறாங்களா, இந்த வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு சிந்தனையை இந்த வீடியோ அவங்களுக்கு கொடுக்கும், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும், அதையும் தாண்டி ஒரு ஞானம் பிறக்கும். ஸோ அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவர்கள் செய்கிறது தவறல்ல. ஓவர் திங்கிங்கை விட்டு ரொம்ப ஈஸியாக நினச்ச நேரத்தில் வெளியில் வர முடியும் அப்படின்றது அவங்களுக்கும் புரியும் இல்லையா? இதை செய்யும்போது இந்த பிரபஞ்சமும் அவர்களுடைய எண்ணமும் உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.